Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு பொறுமை அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் இழந்துட்டு தான் நான் உணர்கிறேன். ஏன்னா பல இடத்துல பொறுமையாக இருக்கிறவங்கள நம்ம மதிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். பொறுமையோட சில பேர் வேலை செய்கிறாங்க. சில உத்தியோகத்துக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான குணமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில தொழிலை வந்து நம்ம கேவலப்படுத்துகிறோம். அதெல்லாம் நம்ம பெரிதளவில் வந்து தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டணும், நாமளும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். அந்த வகையில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பது, செவிலியர்களாக இருப்பது, ஆசிரியர்களாக இருப்பது, இவங்களெல்லாம் வந்து ஒரு சராசரி பெண்களை விட இவங்க வந்து உயர்ந்தவங்கள் அப்படி தான் நம்ம நினைக்கணுமே தவிர, அவங்கள வந்து கேவலப்படுத்தியோ இல்லை ஒரு கேலி சித்திரமாக செய்வதோ நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவங்க எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாங்கன்னா, சினிமா வாயிலாக என்ன சொல்லப்படுறதோ, இந்த பத்திரிகைகள் வாயிலாக என்ன சொல்லப்படுவதோ அதுதான் உண்மை அப்படின்னு பல இளைஞர்கள் இளைய தலைமுறைகள் நம்புகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு வர சினிமாலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க என்ன வேணால் பேசிடலாம் மற்றவங்கள பெரியவங்கள, அதனால வந்து மற்றவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க, அப்புறம் இந்த மாதிரி லேடிஸை வந்து எப்படி வேணால் கிண்டல் பண்ணலாம் அப்படின்னுலாம் வந்து சில கருத்துகள் சொல்லப்படுது. ஸோ இந்த இதை வந்து அந்த அரியா பருவத்தில் அவங்களுக்கு வந்து இது கதை, இதில் சொல்லப்படுறதெல்லாம் நடைமுறையில் உண்மை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் எல்லாராலையும் திங்க் பண்ண முடியறதில்ல. ஒரு சில பிள்ளைகள் வந்து கொஞ்சம் மன முதிர்வு இருக்கிறவங்க, பெற்றோர்களுடைய நல்ல உறவில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா சிந்திச்சு இதெல்லாம் நம்ம தியேட்டரில் பார்த்து ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு விட்டுடணும், ரியல் லைஃப்பில் நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பல இளைஞர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அந்த ஹீரோயிசம், அந்த ஹீரோன்ற வந்து பல பேரால் வந்து பெருமையாக பேசப்படுறாங்க. அந்த எல்லாரும் வந்து அவங்கள வந்து பெருசாக பேசுகிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி வேலை இல்லாமல் சுற்றுறதை பற்றி இருந்தோம் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அப்படின்லாம் நினச்சிட்டு இவங்களாம் வந்து என்னவோ ஒரு அபத்தமாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு ஒரு பொறுப்பு இல்லாத மனிதர்களாக அந்த ஏஜில் மாறிடுறாங்க. ஆனால் அந்த 14 வயதுலேருந்து 20 வயது வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு அப்படிங்கிறது பெரிதளவில் தேவைப்படுறது. ஏன்னா அந்த நேரத்தில் செல்ஃப் கண்ட்ரோல், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க கற்றுக்கிறாங்களோ அந்த அளவுகளுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு மன முதிர்வு ஏற்படும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி அந்த ஏஜில் தான் வந்து பெரிதளவில் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி உணர்த்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் மாடல்ஸ் அப்படிங்கிறவங்க தேவைப்படுறாங்க. பல ஒரு ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த சில ரோல் மாடல்ஸ், இந்த மாதிரி அறிவுரை சொல்றவங்க, நெறிப்படுத்துறவங்களெல்லாம் கூட இன்னைக்கு நம்ம கேவலப்படுத்துறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இன்னைக்கு வந்து நம்மளை எல்லாரையும் கொஞ்சம் பயத்தில் வைக்கிறதுக்கு, எல்லாரையுமே வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு தியாகத்தை உணர்த்துவதற்கு, ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தருவதற்கு இன்னைக்கு பெரும்பாலும் கோவில், இந்த சர்ச், இந்த மாஸ்க் இது தாங்க செயல்படுது. அங்கே தான் வந்து நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க, நீ வந்து எப்பவும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும், நீ எப்பவும் வந்து உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வந்து ஒரு கொடுப்பனை, ஒரு கிஃப்ட்டுங்கிறத நீ உணரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இதையெல்லாமே நம்ம கேவலப்படுத்தி, இதையெல்லாமே க்வெஸ்சன் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பேசும்போது என்ன ஆகுது, அங்கே வந்து அந்த கடவுளுக்கு கைங்கரியம் பண்ணுறவங்கள, அந்த கடவுளுக்கு உரியம் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம வந்து கேவலமாக பேசும் பொழுது அந்த ரோல் மாடல்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு இளைய தலைமுறையினருக்கு கிடைக்காம போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ரோல் மாடல்ஸ் கிடைக்காத போகும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன நெறிகளை கற்றுக்கிறது, எது வாழ்க்கைக்கு சிறந்தது, எது வந்து சிறந்தது இல்லை அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் போயிடுறது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பெரியவங்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பொறுப்புணர்வோட, ஒரு குடும்ப பொறுப்போட, சமூக பொறுப்போட இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் இந்த பிள்ளைகளோட பொறுமையாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத எப்படி தரணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஈவன் அந்த ஒரு இரண்டு வார்த்தைகள், காத்திருப்பது, எதிர்பார்த்திருப்பது, இதையெல்லாம் வந்து தாய்மார்கள், ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கற்றுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப எளிதான ஒரு விஷயம், ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, நல்லா பதப்படுத்தி எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு விதைச்சிட்டு பொறுமையாக இருப்பார். அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை, இந்த விதைச்சாச்சு இத்தனை நாளுக்குள்ளே இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸோட காத்திருப்பது அப்படிங்கிறது அதுதான். ஆனா இன்னைக்கு வந்து எத்தனை தாய்மார்கள் இந்த மாதிரி காத்திருக்க முடியுது சொல்லுங்க. ஒரு கணவன் வந்து வெளியில போனதுக்கு அப்புறமோ இல்ல ஒரு பிள்ளைகள் வந்து படிக்கும் காலத்துல இவங்க படித்து ஒரு 20 வருடம் ஆன உடனே நல்லா வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையோ அந்த காத்திருத்தல் அப்படிங்கிறதே இல்லாத போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே எதிர்பார்ப்பு வச்சு 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 அந்த டென்ஷன் ஆயிடுறாங்க. அதாவது என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இதே ஃபார்மர் ஒரு சீடை வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு காலையிலையும் மாலையிலையும் அடுத்த நாளும் ஒவ்வொரு நாளும் போய் போய் ஐயோ முளைச்சிருச்சா இல்லையா முளைச்சிருச்சா இல்லையான்னு போய் டென்ஷன் ஆகிட்டே இருந்தார்னா, அது கரெக்டாக முளைக்கிற நேரத்தில் கூட இல்லையா அவன் வீட்டுது 4 நாளில் வந்துச்சு நம்மளுக்கு ஏன் 10 நாள் ஆயிடுச்சு இப்படியெல்லாம் அவருக்கு வந்து பயம்லாம் தோணுமே தவிர அதை ரசிக்க முடியாது அந்த செடி வந்தாச்சுன்னு. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி தான் நடக்குது. அந்த அளவுக்கு பெரிதளவில் நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி 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 அந்த கம்பேரிசன்ஸாக ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள்னால. ஸோ இதனால் அனாவசியமான ஒரு டிஸ்ட்ரெஸ், அனாவசியமான ஒரு ஆங்ஸைட்டி, அனாவசியமான ஒரு பதட்டம் இதெல்லாம் ஏற்படுது. இது அழகான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பெண்மணி அவங்களுடைய கணவன் வந்து முதல்ல ஒரு அவருக்கு பெருசாக எந்த திறமையும் இல்லை, ஒரு ஆசிரியருக்கான ஒரு படிப்பு நிலாமும் அவர் வந்து படிக்கலை, அந்த குவாலிஃபிகேஷனும் அவருக்கு இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு ஆசிரியர் ஜாப் கிடைக்குது, அவர் வேலைக்கு போகிறாரு. ஆனால் அவர் அது படிக்காதனால என்ன ஆயிடுச்சு, சரியாக செயல்படுத்த முடியலை. அதனால கொஞ்சம் சில மாதங்கள்லேயே அவங்க சொல்லிடுறாங்க, இந்த வேலைக்கு நீங்கள் தகுதியானவங்க கிடையாது, ஸோ வி ஆர் வெரி சாரி, நீங்கள் வேறு வேலை தேடிக்குங்கன்னு சொல்லிட்டு. உடனே அவர் பெருசாக மனம் உடைந்து போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, கவலைப்படாத, உனக்கு வந்து இன்னொரு நல்ல ஜாப் கிடைக்கும், நீ கவலைப்படாமல் இரு, உனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நீ வேறு விதமான வேலை ஏதாவது தேடிப்பாரு, உலகம் ரொம்ப பெரியது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு கடைக்கு போகிறாரு. அந்த கடையில் போயிட்டு ஒரு வேலையை செய்கிறாரு. அந்த வேலையில் வந்து புதுமையான ஒரு வேலையாக இருக்கிறதுனால இவர் இத்தனை நாள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்காதனால அங்கேயும் சில மாதங்களுக்கு அப்புறம் அவரை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ திருப்பவும் வந்து ஒய்ஃப் கிட்ட அழுகிறாரு. அப்போ அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, இத்தனை நாள் நீ ஆசிரியராக இருந்ததுனால நீ இந்த வேலையை பற்றி கற்றுக்கல, ஸோ நீ வந்து இப்போ கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை செயல்படுத்த சொல்லிட்டாங்க, ஸோ உனக்கு எதுவும் செய்ய முடியல, அதனால் நீங்கள் ஒன்றும் மன வருத்தப்படாதீங்க, நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அவர் தொடர்ந்து பல வேலைக்கு போகிறாரு, ஆனால் எதுலேயுமே அவரால் சக்ஸஸாக இருக்க முடியல. சரி, அவருக்கு என்ன நடந்தது, அவங்க மனைவி எப்படி அதை எதிர்கொண்டாங்க, இதனால் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.